இலங்கையில் ஏற்பட்டுள்ள டொலர் தட்டுப்பாடு வெளிநாட்டில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூடல் இலங்கையின் பல தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்கள் தற்காலிக நடவடிக்கையாக மூடப்பட்டுள்ளதாக வெளி அமைச்சர் ஜி எல் பிரிஸ் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பேசிய அவர் ஒரு வருடத்துக்குள் ராஜதந்திர அலுவலகங்களை மீண்டும் திறப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தட்டுப்பாடு காரணமாக பாக்தாக்கில் உள்ள இலங்கை தூதரகம் ஒஸ்லோவில் உள்ள இலங்கை தூதரகம் சிட்னியில் உள்ள இலங்கை தூதரகம் என்பன மூடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார நிலைமை மற்றும் நிதி ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள அவுறுத்திகளின் அடிப்படையில் சரியான நேரத்தில் தீர்மானங்கள் எட்டப்பட வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த வருகின்ற தகவல்களோடுங்களை சந்திப்போம் நன்றி